நம்ம வீட்டு சீரியல்ல அடுத்து பார்க்க போற சீரியல் கல்யாண பரிசு. இந்த வீடியோவை பார்க்க கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. ஸ்வேதம்மா, உங்களுக்கு என்னமா ஆச்சு? எதுக்காகமா நீங்க இந்த ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆயிருக்கீங்க? தயவு செய்து என் கூட வாங்கம்மா, சென்னைக்கு போலாம். அக்கா, உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன்க்கா, இவரை போ சொல்லுங்க. எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் யாராவது என் பக்கத்துல இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா, எனக்கு தலை சுத்துதுக்கா. சார், கொஞ்சம் வெளிய வரீங்களா? வெற்றி, இதுவும் சரியில்லை. நாம உன எதிர்பார்த்த வேற ஒண்ணு நடக்குது. அட, நீங்க வேற ப்ரோ, அவன் நம்மளோட உஷாரா இருக்கா? என்ன சொல்றீங்க? இன்னும் உங்களுக்கு புரியல? சாமி இங்க வந்தானா, நாம எப்படி பின்னாடியே வந்துருவோம்னு எவ்வளவு குயிக்கா சாமியோட விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டு அவரையே தெரியாத மாதிரி ஆட்டம் கட்டிட்டா. மறுபடியும் டாக்டர்கிட்ட பேசுறேன், இன்னும் ரெண்டே ரெண்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுவோம். ஒன்னு, அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்பி வரணும், இல்லைன்னா நிஜமாருமே பழைய ஞாபகம் டோட்டலாக மறந்து போகணும். இந்த ரெண்டை தவிர வேற வழியே இல்லை அசோக். கல்யாணி, ஏய், என்னாச்சு? ஏதோ உடம்பு கிடம்பு சரியில்லையா? இப்போதானே உள்ள வரீங்க, பார்க்குறப்பவே உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுதா? கல்யாணி, நான் அப்படி சொல்ல, நீ சாப்பிடலன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, அதான் கேட்டேன். சரி, வா சாப்பிட போகலாம். எனக்கு பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியும், உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்க, வேணா வந்து பரிமாறுறேன். அதுவும் நான் பரிமாறினா உங்க அம்மாக்கு அவ்வளவா பிடிக்காது. வேணாம், எனக்கு எதுக்கு, அவங்களே வந்து பரிமாற சொல்லுங்க. ஏய், சத்தம் போடாத, என்ன பேச்சு இதெல்லாம்? இங்க பாரு, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? எங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ சாமி, எதுக்கு வந்ததும் வராததுமா என் உயிரை இப்படி வாங்கிட்டு இருக்கீங்க? என் வாயை கிளறி வீணா வார்த்தையை வளர்க்க வைக்கலனா உங்களுக்கு நிம்மதி இல்லையா? எனக்கு சாப்பாடும் வேணாம், எதுவும் வேணாம், தயவு செஞ்சு வெளியில போங்க. என்னால முடியலக்கா. சிஸ்டர், போதுமா? அக்கா, சிஸ்டர், அக்கா, அக்கா, என்னாச்சு அக்கா? மேடம், என்னாச்சு அக்கா? மறுபடியும் இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பிபி இருக்கிற மாதிரியோ, சில வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியோ எனக்கு எதுவும் தெரியல. ஆனா எதனால மயக்கம் போட்டு விழுறானே தெரியல. பிபி பார்த்தம்மா நார்மலா தான் இருக்கு, ஆனா சம்திங் ஏதோ. சிஸ்டர், அந்த பேடை கொடுங்க. ஏங்க, நானும் தான் சமைச்சேன். நான் சமைச்சது எனக்கே தெரியல. இவ ஒருத்தி சமைக்கிறதுக்காக ஊர்ல இருக்க எல்லாரையும் எழுப்பி விடுவாளா? ஏய், கட்டில இருந்து கீழே தள்ளிடாத. ஏற்கனவே அந்த சத்தத்துல தூக்கம் வரல, உன் சத்தம் அதை விட தொல்லையா இருக்கு. உன் சத்தத்துக்கு அந்த சத்தம் எவ்வளவோ பரவாயில்ல. கிளம்புறமா. ஏண்டா, நீ சாப்பிட்டியா? என்னமோ தெரியலம்மா, எனக்கு பசிக்கல. கொஞ்ச நேரம் போட்டோம், பசிச்ச வெளியில சாப்பிட்டுக்கிறேன். வெற்றி, அடிக்கடி வெளியில சாப்பிடாதப்பா. பொண்டாட்டி சமையலுக்கு பயந்துட்டு வெளியே சாப்பிட்றான்னு சில பய பிள்ளைங்க உரளி பேசுவாங்க. என்ன பிரச்சனை உனக்கு? நைட்டு சாப்பிடாம நீ படுத்துட்ட. சரி, தூங்குற எழுப்பவனானு நானும் பேசாம விட்டுட்டேன். காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு தடாப்படான்னு கிச்சன்ல ஏதோ உருட்டிட்டு இருக்கேன். அன்டைம்ல சாப்பிடுறது, காலங்காத்தால சரியா தூங்காம இருக்கிறது, இதெல்லாம் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்புன்னு உனக்கு தெரியும்ல? ஏங்க, ஏன் ஹெல்த் கெட்டு போனா டாக்டர் காட்டி சரி பண்ண முடியுங்க, ஆனா மனசு கஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியும்? எங்க அம்மாவை கூப்பிட்டு நான் சமைக்கல, வீட்டு வேலை எதுவும் பாக்குறது இல்ல, பொழுது விடிஞ்ச பேக மாட்டிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிடான்னு நல்லா வத்தி வச்சிருக்காங்க. எங்க அம்மா எனக்கு போனை போட்டு வர சொல்லி காச்சு முச்சுன்னு கத்துறாங்க.
ஒரு நாள் சமைக்காம விட்டது தப்புனா உங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அத விட்டு எங்க அம்மா கிட்ட எதுக்குங்க சொல்லணும்? இது சின்ன விஷயம், இதையே பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க. ஃப்ரீயா விட்டற வேண்டியதுன்னு நான் பெருசுபடுத்தல வெற்றி. இதெல்லாம் உங்க கவனத்துக்கு கொண்டு வர கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நேத்து நான் சமைக்காம வந்தது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு எழுந்திருச்சு சமைச்சிட்டல்ல, வீட்டு வேலை எதையும் மிச்சம் வைக்காம செய்வேன்னு சொல்லிட்டு தான் நான் ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சேன். என் பொறுப்பு எனக்கு தெரியும் வெற்றி. இப்போ நேரா ஹாஸ்பிடல் போறேன். வித்யா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன வேலைன்னு பார்க்கணும். நீங்க எதுக்கு போய் வித்யாவை பார்க்கணும்? இதோ பாருங்க வெற்றி, சும்மா தொட்டதுக்கெல்லாம் வித்யா அசோக்னு போய் நிக்காதீங்க. அவங்களோட பிரச்சனையை அவங்க பாத்துப்பாங்க. என்ன வெற்றி இப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அவ என் அக்காதான், அவ மேல எனக்கு அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது வேற விஷயம். ஆனா காலம் பூரா இன்னொருத்தவங்க பிரச்சனையை நாம தூக்கி சுமந்துட்டு இருக்க முடியாது. காலம் முழுக்க ஹெல்ப் பண்ணுன்னு நான் எழுதியா கொடுத்துருக்கேன். சும்மா பேசிட்டு இருக்காத, வித்யா பெரிய ப்ராப்ளத்துல இருக்காங்க, நான் போய் தான் சரி பண்ண முடியும். கல்யாணி என்ன அப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்காங்க? அப்படியே இருந்தாலும் அசோக் மாமா இருக்காரு, அவர் பாத்துக்க போறாரு. அதுவும் இல்லாம அவங்க அண்ணன் வேற வந்துட்டாரு, அவங்க குடும்ப பிரச்சனையை அவங்க பாத்துக்கட்டும். உங்க பிளட்ல அன்ஐடென்டிஃபை வைரஸ் கலந்திருக்கு, அது ஆட்கொல்லி வைரஸ். இது அட்வான்ஸ் ஸ்டேஜ் வித்யா. ஏ சக்தி, ஓகே கூகுள், can you recognize this voice? அப்ப வாய்ஸையும் ஆப்ல தான் கேப்பியாப்பா. என் பாஷன்லயே டிராவல் பண்ணலாம்னு இருக்கேன்பா. பாட்டு விடு, ட்ரைலர் விடு, ஃபர்ஸ்ட்ல கொடு, படத்தை மட்டும் விடாத. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசே முறுக்கு. அப்பா அப்பா வாங்கி கொடுத்த டியோ பைக்கை விற்க போறியலா? இப்ப அதுக்கு ஒரு புது வெர்ஷன் இருக்கு. உள்ள இல்லப்பா, உள்ளிங்கோன்னு சொல்லு.